நம்ம வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் அது எஸ்தரின் புஸ்தகத்தில் இருக்கு. எஸ்தர் தமிழ் பைபிளில் பேஜ் நம்பர் 628, பழைய ஏற்பாடு எஸ்தரில் 628, அதில் 4:14 நாம் வாசிப்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால், அப்புறம் 3வது லைனில் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லார்னா, இன்னும் அதை சம்மரைஸ் பண்ணால், நீ மௌனமாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், வேற ஒருத்தர் என்ன பண்ணிடுவார், எழுப்பிடுவார். இதை நான் சமீபத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இவாஞ்சலிஸ்ட் ரெய்னார்ட் பூம்கே, அவர் வந்து இப்போ கடந்த டிசம்பர் மாதத்தில் தான் ஆண்டவர் சமூகத்துக்கு போனார். அவர் ஒரு இடத்துல சாட்சி சொல்கிறார், அவருடைய வாழ்க்கையின் சாட்சி சொல்லும் போது சொல்கிறார், அப்போ சொல்லும் போது சொன்னார், இஃப் யூ டோன்ட் காட் வில் யூஸ் சம்படி எல்ஸ். அது சொல்லும் போது எனக்கே அது ரொம்ப குத்தனமாக இருந்துச்சு. அதை நான் அதை ரொம்ப தியானம் பண்ணேன். அதை தான் நம்ம இன்னைக்கும் தியானிக்க போகிறோம். இஃப் யூ டோன்ட் சம்படி எல்ஸ் வில், அதாவது நீ செய்யாவிட்டால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், வேறு ஒருவரை எழுப்பிவிடுவார். ஆண்டவருக்கு வந்து அது லேசான காரியம்தான். ஆனால் நமக்கு என்ன சேலஞ்சுனா, ஆண்டவர் சொல்லும் போது சொல்லும் அடியேன்னு சொல்லி நம்ம செஞ்சிட்டோன்னா ஆண்டவருக்கும் மகிமை, நம்முடைய வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவர் சொன்னார், இஃப் யூ டோன்ட் சம்படி எல்ஸ் வில், சம்வன் எல்ஸ் வில், நீங்கள் செய்யலைனா வேற ஒருத்தர் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார். இது நீங்கள் பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு தமிழ் ஆண்டவர் தீர்க்கதரிசி பேசாமல் இருந்தார், ஒரு கழுதையை கொண்டு என்ன பண்ண வச்சிட்டார், பேச வச்சிட்டார். அப்போ ஆண்டவரால் முடியுமா, முடியாது. ஆண்டவர் ஓசனா பவனியில் போகும்போது, எருசலேமுக்கு போகும்போது ஒரு குரூப் சொல்கிறாங்க, எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லும் போது இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, இவங்களை அதட்டுங்க, கூப்பிட வேணான்னு, சத்தமோட வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் என்ன பண்ணும். அப்போ ஆண்டவரால் ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு ஒரு மிருகங்களையும் கூட பயன்படுத்த முடியும். தேவைப்பட்ட கல்லை கூட என்ன பண்ணிடுவார், பயன்படுத்திடுவார். அதனால் ஆனால் நம்ம என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட இதை செய், என் மகனே என் மகளை இதை செய்யின்னு சொல்லும் போது, நம்ம ஆண்டவரே ஏதோ அடியேன், நம்ம செஞ்சிட்டோன்னா அது ஆண்டவருக்கும் மகிமை, நம்முடைய வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும். ஆமீன். அதை எத்தனை அவர் சொல்லும்போது சொன்னார், அவருக்கு என்ன தெரிஞ்சு ஒரு 80 வயசு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், 1972 ஆம் ஆண்டு. நீங்கள் இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலேயே வந்து ஒரு இருண்ட கண்டம் அப்படின்னா ஆப்ரிக்கா. இப்போ அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 இயர்ஸ் பேக் தான் கண்டுபிடிச்சாங்க. கொலம்பஸ் வந்து 1492 தான் கண்டுபிடிச்சார். ஆனால் இன்றைக்கி ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்குது. ஆனால் ஆப்பிரிக்கா வந்து ஒரு இருண்ட கண்டம். ஆனால் இவர் வந்து ஜெர்மன் தேசத்துலேருந்து ஒரு மிஷினரியாக அனுப்பிச்சாங்களாம். இவரை வந்து எங்கே அனுப்பிச்சாங்க, ஆப்பிரிக்காவுக்கு. அப்போ வந்து 1972 அவர் சொல்கிறார், ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அது என்னென்னா, அந்த வேர்ல்டு மேப்பில் ஆப்பிரிக்கா தேசத்தை முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அப்படியே கழுவப்படுற மாதிரி ஒரு தரிசனத்தை கொடுத்து, அப்படி நான் செய்ய போகிறேன் வருகிற நாட்களில், அதுக்காக நான் பயன்படுத்த போகிறது பாத்திரம் வந்து யார்னா நீ தான் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் சொன்னாரா, ஆண்டவரே என்னாலலாம் அவ்வளோ பெருசெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து அப்போ நாங்கள் கூடாரம் போட்டு சுவிசேஷம் சொல்லுவோம். அவர் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட், 10,000 பேர் உட்கார அளவுக்கு தான் கூடாரம் இருக்குது அப்படின்னா. ஆண்டவர் சொன்னாரா, நான் அதோட பெரிய இன்னும் 1,000,000 ஜனங்கள் வர அளவுக்கு நான் கொண்டு வருவேன். இவர் ரொம்ப ஜெபம் பண்ணவுடனே, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கா, நீ தான் அதை செய்யணும். அப்போ வந்து அவங்கள அவருக்கு வந்து அந்த ஜெர்மனி தேசத்துலேருந்து அவர் அனுப்புனவங்க என்ன சொன்னாங்களாம், ஒரு நாள் வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன்லாம் பார்த்துட்டு, இது பாருங்கள் ரெய்னார்ட் பூம்கே, நீங்கள் வந்து சாதாரணமாக மிஷினரியாக அவங்கள அனுப்பிச்சிருக்கோம், சும்மா என்ன பண்ணுங்கள், உங்கள் அளவுக்கு லோக்கலில் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க, ரொம்ப பெருசாலாம் என்ன பண்ணாதீங்க அப்படின்ட்டார். ஆனால் ஆண்டவர் வந்து இவர் கூட சொல்லிக்கிட்டே இருந்தாராம், நீ ஒரு தடத்தில் சொல்லிட்டாராம், நீ செய்யலைனா நான் வேற ஒரு ஆள் என்ன பண்ணிடுவேன், தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவர் வந்து வீட்டுக்கு வந்தாராம். அவர் டைப்ரைட்டரில் வந்து அந்த ஜெர்மனி தேசத்தாளுக்கு வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பிச்சிட்டாராம், இந்த ஊழியத்திலேருந்து நான் என்ன பண்ணிடுறேன், விலகிட்டேன், ஆண்டவர் எனக்கு சொன்ன அந்த தரிசனத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கீழ்ப்படுகிறேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 1972 இப்போ 2019 வரைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர் அவர் மூலமாக சந்தித்தார். அவர் சொல்கிறார், அந்த ஒரு ஒரு வயதான காலத்தில் அவரை பற்றி பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாங்க, அந்த தரிசனத்துக்கு மட்டும் நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன்னா நான் என்ன இருப்பேன், என் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நான் என்ன பண்ணியிருப்பேன், இழந்திருப்பேன்.
அந்த ஜெர்மன் தேசத்திலிருந்து அவரை சொன்னாங்களே செய்யக்கூடாதுன்னு அவங்களே சொன்னாங்களா, வெரி குட், நல்ல வேலை நீங்கள் நாங்கள் சொன்னதை நீங்கள் என்ன பண்ணல, கேட்கல. அதை தான் அவர் சொல்கிறாரு, எப்பவுமே இஃப் யூ டோன்ட் காட் வில் யூஸ் சம்படி எல்ஸ். அதனால் ஆண்டவர் சொல்லும் போது நீங்கள் செய்யலைன்னா ஆண்டவர் வேறு யாராவது என்ன பண்ணிவிடுவார், பயன்படுத்திடுவார். நீங்கள் பைபிளில் நிறைய பார்க்கலாம், ஆதி ஆங்கமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு என்ன சொல்லுது, இப்போ கம்பெனிலலாம் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்களேன், ஒரு ப்ராஜெக்ட் சேர்க்கணுன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரை போடுவாங்க, என்ன கனி, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலையை எடுக்கும்போது ஒரு மனிதன் மூலமாக தான் செய்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கொண்டு வரணும், ஆண்டவர் யாரை தேடி போனார், அப்போ மோசே எகிப்தில் இருந்தாரா, அவர் வந்து தன் மாமனாருடைய ஆடுகளை மெய்த்துக்கொண்டு எங்கே இருந்தார், அந்த யாத்திராகமத்தில் போட்டிருக்கு, மீதியான் தேசத்தில் வனாந்திரத்தில் அதுவும் ரொம்ப ஃபார் சைட் ஆஃப் த வைல்டனஸ் இருந்தாராம், ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை தேடி போனார். அப்போ அவர் அழகாக சொல்கிறாரு, ஆண்டவர் எப்பயுமே இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னும் போது ஒரு மனிதனை தான் தேடுகிறார். ஒரு மனிதன் இல்லாட்டி மனிதன் சொல்லும்போது நாங்கள்லாம் இல்லையான்னு சொல்ல, ஒரு மனுஷியும் என்ன பண்ணுறாரு, தேட ஒருவனை தேடுகிறார், அவங்க மூலமாக தான் அவங்க வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம அவைலபிளாக இருந்தோன்னா நம்மை கொண்டு அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அதுதான் சொல்கிறாரு, நீ அதுக்கு இணங்கலைன்னா ஆண்டவர் வேறு யாராவது என்ன பண்ணிடுவார், பயன்படுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ இஃப் யூ டோன்ட் சம்படி எல்ஸ் வில், நீங்கள் செய்யலைன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், வேறு யாராவது வச்சு பயன்படுத்துகிறார். இப்போ சில நேரத்தில் உங்களை வந்து பாஸ்ட் வந்து பாடுங்க, ஆராதனை நடத்துங்க, பிரசங்கம் பண்ணுங்க, இந்த ஜபக்கூட்டத்தை நடத்துங்கன்னு சொன்னாங்கன்னா என்னால் முடியாதுன்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நீங்கள் ஆண்டு ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்பை அது தேவன் வந்து பேசுகிறார், அந்த தருணத்தை கொடுக்குறாரு, அந்த காரியத்தில் வந்து நீங்கள் காலை எடுத்து வைங்க, ஆண்டவர் அதை ஜெயமாய் மாற்றுவார். அதனால் நம்ம செய்யாவிட்டால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அவர் அழகாக சொல்கிறாரு, காட் ஹஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். ஆண்டவருக்கு வந்து அழகாக என்ன, அவருக்கு வேறு ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா. இப்போ மோசே வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணார் ஆண்டவர்கிட்ட, ஆனால் ஆண்டவர் நல்ல வேலை மோசே வந்து ஒத்துக்கிட்டார், அவர் செட்டில் ஆனவுடனே ஆனால் அதே காரியம் செஞ்சு முடித்தாரா இல்லையா, எத்தனையோ லட்சமான ஜனங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்து முடித்தாரா இல்லையா. அப்போ ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அவருக்கு யார் தேவை, ஒரு மனுஷன் தேவை, ஒரு மனுஷி தேவை, அது நீங்கள் தான். அதை நான் இப்போ எப்படி தான் நான் எடுத்துக்கிறேன், இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இப்போ 2020 வந்து கிருபையாக நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, அல்லேலூயா. இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு இருக்கா, 12 மாதம் இருக்குது, இந்த மாதம் ஃபுல்லாக இத்தனை வாரங்கள் இருக்குது, இந்த நாட்கள் இருக்குது, நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், இஃப் யூ ஒபே, அவர் சொன்னதை மட்டும் கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஆமீன். மீதியானின் கைக்கு வந்து மீட்கணும் கிதியோன்னு தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், கரெக்டாக. அப்போ எல்லா வேலையிலையும் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவரே செஞ்சிடலாம், ஆனால் ஒரு மனிதன் மூலமாய் செய்து முடிக்கிறார். அந்த மனிதன் மனிதன் மனுஷி நீங்களாக இருக்கணும். ஆமீன். நம்ம நம்மளை விட்டு கொடுத்தால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிடுவார், நம்மளை பயன்படுத்துவார். அதை நான் மெயினாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆண்டவர் சொல்லும்போது நம்ம ஆண்டவரே ஏதோ அடியேன் நான் இருக்கிறேன், என்னால் முடியும் அது முடியாதுன்னு நீங்கள் சொல்லிடாதீங்க, விட்டுறாதீங்க. அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இணங்கி கொடுத்தால் ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போது ஈசாக்குக்கு எத்தனை குமாரர்கள், ஈசாக்குக்கு எத்தனை குமாரர்கள், யார் யார், ஏசா யாக்கோப், யார் அண்ணன் யார் தம்பி, ஓகே தெரியும் கரெக்டுங்களா. இப்போ ஆக்சுவலாக பார்த்தா முதல் பிறந்தவனுக்கு தான் சிரேஷ்ட புத்திர பாகம், அவன் தான் ரெண்டு பங்கு ஆசீர்வாதம், கரெக்டாக. ஏசாவுக்கு அப்புறம் வந்ததுலாம் வந்து இங்கிலீஷ் பைபிளில் ஏதோம் போட்டிருக்கோம், ஏதோம் இயர், அந்த ஏதோம் ஒரு பட்டணம் பேர். யாக்கோபுக்கு அப்புறம் ஆண்டவர் பேரை மாற்றினார், இஸ்ரேல், அப்புறம் வந்து இஸ்ரேல் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேருக்கு நீங்கள் உலகத்தில் இஸ்ரேல் சொன்னால் தெரியும், ஏதேவும் சொன்னால் தெரியும், இஸ்ரேல் சொன்னால், இதில் என்னென்னா இதில் அந்த மெசேஜில் தான் அவர் சொன்னார், அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, அதை தான் நம்ம இன்றைக்கி தியானம் பண்ணுறோம். ஆனால் ஏசா வந்து அண்ணனாக இருந்தான், அவன் தான் மூத்தவன், ஆனால் என்ன பண்ணிட்டானா, அவன் ஆண்டவருடைய அழைப்பை அவன் அசட்டை பண்ணிட்டான், அவன் அதை பெருசாக என்ன பண்ணிக்கல, எடுத்துக்கல. அதனால் ஆண்டவர் யாதை தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து. ஒரே வசனம் அழகாக வாசித்து போறது பாருங்க, ஆதியாகமம் 25 கடைசி வசனம்,
ஆ, எல்லோரும் தயவுசெய்து அந்த லைனை மட்டும் அன்லைன் பண்ணிக்கோங்க. இப்படி ஏசா தன் தேஷ்ட புத்திர பாகரத்தை என்ன பண்ணிட்டான். இனி கூட நமக்கு கூட ஆண்டவர் நிறைய ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காரு, நமக்கு அது தெரியல. நம்மளுடைய என்ன சொல்லுது, நம்மளுடைய பாக்கியம் என்ன, நம்முடைய ஸ்லாக்கியம் என்ன என்பது நமக்கு என்ன பண்ணல, இன்னும் தெரியல. இப்போ ஏசாவுக்கு வந்து என்ன தெரியல, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான், அலட்சியம் பண்ணிட்டான். அதனால் ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். நீங்கள் மல்கியா முதல் அதிகாரத்தை ரெண்டாம் மூணு வாசத்துல பார்த்தீங்கன்னா, யாக்கோபை நேசித்தேன் ஏசாவையும், ஏன்னா இவர் கையில் இருந்தது தன்னுடைய என்ன சொல்லுது, தன்னுடைய பாக்கியம், தன்னுடைய ஸ்லாக்கியத்தை வந்து அவர் என்ன பண்ணல, அதை பெருசாக அதை இது பண்ணலை. சரி, அதனால் பாருங்க, சேஷ்ட இவன் தான் ஃபஸ்ட்டு. அவங்க வீட்டில் யார் ஃபஸ்ட்டு? ஆக்சுவலாக பார்த்தா இப்போ ஏசா தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், ஏசாவுடைய பேர் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கணும், ஆனால் இஸ்ரேவேல் பேர் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய நிலைமையை, அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனே என்ன பண்ணலை, உணர்ந்து கொள்ளலை. தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான், அலட்சியம் பண்ணிட்டான். நான் சமீபத்தில் இந்த இப்போ நியூஸ் பேப்பரில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான் நிறுவனத்தினுடைய சிஇஓ வந்திருக்காரு, இந்தியாவுக்கு வந்திருக்காரு, பார்த்தீங்களா, இந்தியா வந்திருக்காரு. இந்தியாவில் இருக்க பெரிய தொழில் எதிர்ப்புகள்லாம் நிற்கிறாங்க ஒரு கூட்டத்தில், எல்லாம் பெரிய பெரிய குரூப், மகேந்திரா அண்ட் மகேந்திரா எல்லாம் குரூப். அதை நான் பார்த்துட்டு செய்யும் இப்போப்பா, ஏன்னா எல்லாரும் பயங்கர பில்லியனர்ஸ், அவங்கள மில்லியனேரோட கோடிக்கணக்கான சத்துக்களுக்கு அதிபதி. நான் அதை பார்த்துட்டேன், அப்பா இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்களாம் எப்படி ஒரு தொழிலை நடத்தி என்ன பண்ணுறாங்க. அமேசான்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு வெப்சைட் ஆரம்பித்து ஒரு இதை விற்க ஆரம்பித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வருது, டிவியிலேருந்து மளிகை சாமான்லேருந்து எல்லாமே வரக்கு பண்ணிட்டாங்க. அப்போது எப்படி இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பில்லியனர்ஸாக இருக்காங்களே, அப்பா இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய பெருமை அப்படின்னு நினச்சேன். ஆண்டார், ஆனால் ஆண்டர் எனக்கு என்ன தம்ப உணர்த்தினார், தம்பி அவங்களோட நீ தான் ரொம்ப பெரிய பாக்கியவான். எத்தனை பேர் சொல்கிறீங்க, யோவானில் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்துருக்காரு. அவங்களாம் வந்து உலக பிரகாரமான ஒரு கம்பெனிக்கு ஒரு சிஇஓ. ஆனால் நம்ம வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய குமாரர் குமார்த்திகளாக ஆண்டன் படைச்சிருக்காரு. ஆமேன். அலேலியா சொல்லுவோமா? இப்போ நம்ம எல்லாமே சேஷ்ட புத்திரம் தான், புத்திரர்கள் தான், புத்திரிகள் தான். ஆமேன். நான் நினச்சேன், அப்போ நம்ம தான் ரொம்ப ப்ரிவிலேஜ்டு, எங்கள் அப்பா வானத்தையும் பூமியும் படைத்தவர்னா எல்லாம் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா, உரிமை இருக்கா இல்லையா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சொத்து போய் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா உடனே என்ன சொல்கிறாங்க, வாரிசு சான்றிதழ் கொண்டு வாங்க. இப்போ சமீபத்தில் ஜபாவுடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்காக போனால், உங்கள் பிள்ளைங்க எல்லோரும் கையெழுத்து போடணும், என் பையன் 10வது தாங்க படிக்கிறான், பரவாயில்ல சார் அவனும் கையெழுத்து போடணும், ஏன்னா பிள்ளைகளானால் என்ன பண்ணணும், அவனுக்கு கையெழுத்து கூட போட தெரியாதுங்கன்னா கூட, இல்லை சார் அவனும் கையெழுத்து போடணும், ஏன்னா பிள்ளைகளானால் என்ன, சுதந்திரர் மாமி பவுல் சொல்கிறார் பிள்ளைகளானால். அப்போ நான் அப்போ தான் ரொம்ப நினச்சேன், இந்த உலக பிரகாரமாக பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணனாலே பிள்ளைகளுக்குனா என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்குது, உரிமை இருக்குது. அப்போ பரலோக தேவனுடைய பிள்ளைகள் நம்மனா நமக்கு ரொம்ப ப்ரிவிலேஜ் இருக்குது. ஆமேன். அப்போ நமக்கு அந்த ப்ரிவிலேஜ் நமக்கு என்ன பண்ணுறது இல்லை தெரியல. நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே என்னை நம்பி என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றிருக்கீங்க, அது ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜ். ஆமேன். அப்போ உலகத்திலேயே அமேசானுடைய சிஇஓ இருக்கிறத விட ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறது பெரிய பாக்கியம். ஆமேன். அப்போ நினச்சேன், அதை பெக்மென்ஸ் கூட ஒரு பாட்டு பாடுவாங்க, எனக்குரிய பங்கும் நீரே பரம்பரை. இப்போ நான் நினைப்பேன், எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எதுவும் சொத்து வைக்கல, ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தான் நமக்கு பரம்பரை சொத்து. ஆமேன். அப்போ அப்பா நமக்கு வந்து, அப்போ வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நமக்கு இருக்கும்போது நமக்கு எதை குறித்தும் என்ன பண்ண தேவையில்லை, கவலை பண்ணுவான், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசா வந்து என்ன பண்ணிட்டான், அதில் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, சில நேரம் சொல்கிறோம் நான் தான் சீனியரு ஜூனியர், ஆண்டவர் பார்வையில் சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது, யார் காரியத்தை செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள். ஆமேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, அதனால் நான் ரொம்ப சீனியரு அப்படின்னு நம்ம சொல்லி பெருமை பாடுறதுல ஒன்றுமே இல்லை. எது விஷயம்னா, ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லணும்னு சொல்லும் போது அதை செஞ்சு முடிச்சிங்கன்னா அதான் பெரிய விஷயம். ஆமேன். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க, அந்த நேரத்தில் அந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும், செஞ்சால் தான் ஆண்டுடைய நாமம் மையப்படும். எபிரேயர் 12:16 கொஞ்சம் வாசிங்களேன், எபிரேயர் 12:16. ம்
இது பாருங்க, ஆதியாகமத்தில் செஞ்ச தப்பை எங்கே கொண்டு போய் பேசுறாரு ஆண்டவர்? புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் ஞாபகப்படுத்துற பாருங்க, வேளை சாப்பாடுக்காக எதை விட்டுட்டான்? அதுதான். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேளை சாப்பாடுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டுட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், தம்பி உன்னுடைய நிலைமை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ யாருடைய பிள்ளை? அப்போ நம்மளை நம்பி ஆண்டர் கொடுக்குற பொறுப்பை நம்ம செஞ்சு முடிக்கணும். ஆமேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் முதற் பிறந்த, எத்தனை பேர் இங்கே வீட்டில் ஃபர்ஸ்ட் பார்ன்? ஆ ஓகே, நானும் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் பார்ன். ஓகே பிரபு, ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாம் ரெஸ்பான்சிபிள் அதிகமாக இருக்கும், கரெக்டாக சரியா? நம்ம வீட்டில் பாஸ்டர், வீட்டில் பாஸ்டர் தான் நினைக்கிறேன் அவங்க. ஓகே, ஆனால் இவன் பாருங்கள், இவன் சீனியராக இருந்தும் என்ன பண்ணிட்டான், அதை அலட்சியம் பண்ணனால தேவன் அவன் அந்த அழைப்பை என்ன பண்ணணுவான், விட்டுட்டான். யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். நான் இன்னொன்று யோசித்தேன், அந்த ஒரு அவன் இப்போ பார்த்திங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, யாக்கோபு வந்து குணசாலியும் கூடாரவாசி, ஏசா வந்து வேட்டைக்காரன் வன சஞ்சாரி. அவன் அன்றைக்கி வேட்டைக்கு போயிட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு வேளை பசி அதிகமாக இருந்திருக்கு. அவன் ஒருவேளை நான் நினச்சேன் அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கலாம், அவங்க அம்மாட்ட என்ன கேட்டிருக்கலாம், பசிக்குன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம். அந்த நேரம் யாக்கோபு கூல் காய்ச்சதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னனால அதை அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான், இழந்து போனான். அதான் தேவ பரிசுத்தவான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவசரப்பட்டு இதுதான் வேணும் பார்த்ததுன்னு, அதை இங்கிலீஷில் வந்து இம்பல்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பல்சிவ்னா பார்த்ததுமே இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடம் பிடிச்சி. அது சிம்சோனுடைய காரியத்தில் கூட நடந்தது. சிம்சோன் கூட அவன் போனால் ஒரு பெண்ணை கண்டேன், இந்த பெண்ணு தான் எனக்கு என்ன வேணும். நம்ம சினிமா பாட்டு பார்த்ததிலே நான் அவ்வளோ ஒருத்தியை தான் அழகி என்பேன்ன மாதிரி அவங்க அம்மா அப்பா எவ்வளோ சொல்கிறாங்க, இல்லைப்பா இதை வந்து ஒத்து வராது, நம்ம இனத்திலே உனக்கு என்ன பண்ணுறோம், நல்லா பொண்ணாக பார்த்து இவன் இவ்வளவு பலசாலி, கரெக்டா, இவன் மட்டும் நல்லா இருந்தால் இவனுடைய சந்ததியில் என்ன ஒன்றுப்பாங்க, இன்னொரு நிறைய சிம்சோன்கள் தோண்டியிருப்பார்கள், கரெக்டா? ஆனால் இவன் பண்ண என்ன பண்ண, பார்த்த உடனே அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு போனான். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, புண்ணியவதி, அவன் கண்ணையே என்ன பண்ணிட்டா, பிடுங்கி விட்டான். அப்போ இவன் பண்ண ஏசாவும் அது மாதிரி தான், பார்த்த உடனே அந்த பைற்றங்கூழ் அதை வாசித்தாங்க, அந்த கூழை நான் நினச்சேன் வெறும் ஒரே ஒரு வேளை சாப்பாடுக்காக எதை மிஸ் பண்ணிட்டான். சேஷ்ட புத்திர பாகத்தை மாத்திரம் இல்லை, தேவன் அவனை குறிந்து எதெல்லாம் வச்சுருந்தாரோ அந்த பிராணை எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான், அலட்சியம் பண்ணிட்டான். ஆனால் நம்மளும் ரொம்ப விஷயம், வெரி கேர்ஃபுல். நம்ம லைஃப்பில் வந்து இப்போ சத்துரு நம்மளை என்ன பண்ணுவான், நம்ம அவனுக்கு நல்லா தெரியும் இவங்க நல்லா ஓடுறாங்க ஆண்டவருக்காக, இவங்களை தட்டி விடணும்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஒரே ஒரு சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவன் கொண்டு வருவான். ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், ஏன்னா ஆண்டவர் நம்ம அந்த காரியத்தை செயல்படுத்தலைன்னா ஆண்டவர் வேறு ஒருவரை என்ன பண்ணுவார், தெரிந்து கொள்வார். ஏசா வந்து அவங்க வீட்டில் மூத்தவன், அவன் தான் சீனியர், அவன் தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆக்சுவலாக. ஆனால் அது எல்லாம் யாருக்கு போயிடுச்சு, யாக்கோபுக்கு போயிடுச்சு. ஒருவேளை சாப்பாடுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான், அலட்சியம் பண்ணிட்டான். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஏலியின் குமாரர்கள் இருக்காங்களே, ஒன்று சாமுவேல் 2:12, அது வாசிங்க, 1 Samuel 2:12. ஆனால் இது பாருங்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, அவங்க அப்பா யார், ஏலியின் குமாரன் போட்டிருக்கு, ஏலி வந்து யாராக இருந்தார், அவங்க அப்பா. நமக்கு புரியாமல் சொன்னால் புதிய பாடு, அவங்க அப்பா வந்து பாஸ்டர் பிள்ளைங்களுக்கே யாரும் தெரியல, அதாவது ஆண்டவர் அறியவில்லைன்றதோட இங்கிலீஷ் பேப்பில் அழகாக போட்டிருக்கு, தி டிடன்ட் ஹேவ் ரிகார்ட் ஃபார் த லார்ட். அதை ஏசா மாதிரி தான், மதிப்பு தெரியல, ஆசாரிய ஊழியத்தில் என்ன மதிப்புன்றது. நான் அதான் இன்றைக்கி கூட யூத் பிள்ளைங்களை கூட சொன்னேன், நீங்கள் சபையில் செய்கிற சின்ன சின்ன வேலைகள் கூட ரொம்ப கனம் உள்ளது, சின்ன சின்ன வேலைகள் கூட ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார், கரெக்டாக? நீங்கள் இப்போ கீபோர்டு வாசிக்கலாம், மியூசிக் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம், நீங்கள் எல்லாமே எங்கே செய்கிறீங்க, தேவனுடைய ஆலயத்தில் செய்யும் போது அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆண்டவருடைய பார்வையில் அது விசேஷமானது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது விளையாட்டாக கிடையாது, நீங்கள் வேறு எங்கேயோ போய் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டுடியோ, ஒரு கல்யாண வீட்டில் போய் வீடியோ எடுக்கிறதுக்கும் சர்ச்சில் நீங்கள் வந்து ஒரு பாஸ்டர் மெசேஜை வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, ரைட்டா? அப்போது சபையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்குமே வித்தியாசம்
மேன்மை இருக்குது. ஆனால் இவங்க பாருங்கள், சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் என்னென்னா, அப்பா பாஸ்டரு பிள்ளைங்களுக்கு அதோட என்ன தெரில, மேன்மை தெரியவில்லை. தி டென்ட் ஹாவ் ரிகார்ட் ஃபார் த லார்ட். 17 வசனம் கொஞ்சம் வாசிங்க, 17 அதுலேயே. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மக்கள் வந்து பலி செலுத்துவாங்க, அந்த பலியில் வந்து ஆசாரியனுக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்குது, ஆனால் அதை ஒரு முறையாக எடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏய் தள்ளுங்கடா எங்கள் அப்பா தான் பாஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அந்த பலியை போய் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அது இன்னும் அருவறுப்பான காரியங்கள் செய்தார்கள் போட்டிருக்கு. ஆனால் 1 Samuel 2:18 கொஞ்சம் வாசிங்க. ஆமென். சாமுவேலுக்காக ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? நான் இந்த வசனம்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப பிடிச்சது. பாருங்கள், இவன் ஒரு பக்கம் பாஸ்டோட பிள்ளைங்களுக்கு என்ன தெரியல, ஆசாரிய ஊழியத்தினுடைய மேன்மை தெரியல. காணிக்க என்னால், இப்போ போன வாரம் கூட அவர் அழகாக சொன்னார், நிறுத்துங்க காணிக்கையை வந்து ஒரு ஆஃபரிங், நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறது வந்து அது ஒரு, அதுவும் ஒரு ஆராதனை, அதை கரெக்டாக செய்யணும். போன வாரம் அவர் பாஸ்டர் ஃப்ரான்சிஸ் அவங்க சொன்னாங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு அந்த மேன்மை தெரியல, ஆராதனை என்ன சொல்லுது காணிக்கை அதோடைய மேன்மை என்ன பண்ண தெரியல. ஆனால் இங்கே சாமுவேல் பாருங்கள், அண்ணால் பிள்ளை இல்லாமல் இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்று சர்ச்சிலே விட்டாங்க. ஆனால் இங்கே என்ன போட்டு பாருங்க, அவன் எங்கே இருந்தான், அந்த 18 வசனம், கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ஆமேன். பாருங்க, இந்த அதனால் ஏலியின் குமாரர்களுக்கு, ஆக்சுவலாக சாமு ஏலிக்கு அப்புறம் யார் ஆசாரியனாக வந்திருக்கணும், ஏலியின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரோன் அப்புறம் அவனுடைய குமாரர்கள் வராங்க, அப்படி தான் வராங்க சரித்திரத்தில். அப்போது ஏலிக்கு அப்புறம் யார் வந்திருக்கணும், ஏலியின் குமார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவரை அறியவில்லை, ஆண்டவருடைய காரியங்களை மேன்மை தெரியலை. ஆனால் ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார், சாமுவேலை தெரிந்து கொண்டார். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 21 வசனம் வாசிங்க, 21. இல்லை பாருங்க, மறுபடியும் பாருங்க, கர்த்தருடைய எங்கே வளர்ந்தார், ஆமென். அதனால் நான் கூட ரொம்ப யோசித்தேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, நம்ம பிள்ளைங்களையும் சர்ச்சில் ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்க்கணும். ஆமென். சர்ச்சில் நம்ம வளர்த்தோம்னா வருங்காலத்தில் அவங்க ஆண்டவர் நல்லா பிடிச்சிப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டா எங்கே வளர்ந்தான், ஏலியின் குமாரருக்கு கர்த்தருடைய காணிக்கையோட மேன்மை தெரியல, ஆசாரிய ஊழியத்தினுடைய மேன்மை தெரியல. அதில் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, சாமுவேல் எ பாயின்னு போட்டிருக்கு, பாய் தான், பிள்ளை ஆண்டான்னு போட்டிருக்கா. ஆனால் ஏலியின் குமாரர்கள் வந்து ஒரு அவங்க மனுஷர்கள், அவங்க அடல்ட்ஸு, அவங்களுக்கு மேன்மை தெரியல. ஒரு சிறிய பையனாக இருந்த சாமுவேலுக்கு தேவனுடைய மேன்மை தெரிந்தது. அதனால் தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ ஏலியின் குமாரர்கள் தான் ஆசாரியனாக வந்திருக்கணும், அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார், சாமுவேலை தெரிந்து கொண்டார். இன்னொரு வசனம் பாருங்கள், அந்த 3 Samuel 1 வசனம் வாசிங்களேன், 3 Samuel 1 வசனம். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்துச்சான், இப்போ நம்மலாம் வந்து நமக்கு மெசேஜுக்கு பஞ்சமே இல்லை, நம்ம சர்ச்சில் கேட்குறோம், அது ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறாங்க, எந்த மெசேஜ் வேணால் நம்ம போட்டு கேட்டுக்கலாம், அப்படிலாம் இருக்குது. ஆனால் அந்நாட்களில் எப்படி இருந்துச்சான், கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை யார் பேசவும் இல்லை. ஆனால் நீங்கள் அதே இதை 3 கடைசி வசனம் வாசிங்க. யாருக்கு வெளிப்படுத்தினார் பாருங்கள், ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கணும், கர்த்தர் ஏலிக்கு பிறகு ஏலியின் குமாரருக்கு வெளிப்படுத்தினார். இங்கிலீஷ் பைபிளில் ஒன்றா பார்த்தோம்னா, காட் கேவ் மெசேஜஸ் டு சாமுவேல். இப்போ நான் கூட இன்றைக்கி இங்கே ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, ஆண்டர் எனக்கு ஒரு மெசேஜ் என் உள்ளத்தில் பேசியிருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண முடியும். அப்போ அதில் அழகாக போட்டிருக்கு, காட் கேவ் மெசேஜஸ் டு சாமுவேல். அப்போ ஆண்டர் ஒரு சாமுவேலுக்கு மெசேஜ் கொடுக்க கொடுக்க, சாமுவேல் போய் இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்கிறார். ஆமீன். அப்போ பாருங்கள், ஏலியின் குமாரருக்கு கிடைக்காததை யார் பெற்றுக்கொண்டார், சாமுவேல். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதே சாமுவேல் தான் வருகிற நாட்
பின்னாட்களிலே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். சவுலை அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். தாவீதை அபிஷேகம் பண்ணது யாரு? எல்லாம் அந்த சின்ன சாமுவேல் தான். அதனால் நம்ம ஏஜ் பெருசில் ஆண்டவருடைய சந்நிதியில் இருக்கணும், ஆண்டவருடைய சந்நிதியில் நம்ம வளர்க்கப்படணும். அதில் இன்னொன்று நான் கேட்குறேன், அதில் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, அந்த 21 திருப்பி வாசிங்களேன், 3:21. இதை நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு, நான் உடனே கேட்குறேன், இப்போ ஏலி கூட அங்கே தான் இருந்தார், ஏலிட்ட ஆண்டவர் ஏன் பேசலை, சாமுவேல்கிட்ட ஏன் பேசினார்? ஓகே, அடக்காதில்ல. ஆனால் நம்ம இன்னும் நம்ம வெளிப்படையாக சில காரியங்கள் போட்டிருக்கோம். ஆண்டவர் பேசும்போது சாமுவேல் வந்து சொல்லும் அடியேன்னு என்ன பண்ணார்? அதுதான், அதை ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார், நீ கேட்குறவனா இருந்துட்டீன்னா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இடின்ற ராமன். எத்தனை பேர் இது சிம்பிளாக தெரியும் நமக்கு. ஆக்சுவலாக நம்ம என்னென்னா, அதுக்கு தான் அன்னைக்கு தெரிஞ்சு யார், ஜாஸ்மின் கல்யாணத்தில் அலெக்ஸ் ஜோசப் அவங்க சொன்னாங்க, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருக்கும் இந்த புது வருஷத்தில் புதிய காது கிடைக்கணும் அப்படின்னாரு. என்ன கிடைக்கணும், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, கேட்டாங்களா, புதிய காது. அதனால் இந்த புது வருஷத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு புதிய காது தாங்க. என்ன புதிய காதுன்னா, புதுசாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இல்லை, கேட்கிற காதுகள். நீங்கள் வெளிப்படுத்துகிற வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், காது உள்ளவன் கண்டிப்பாக கேட்குமா கேட்காதா? அப்போ ஏன் திருப்பி ஆண்டவர் சொல்கிறாரு? நம்ம காது இருந்தோம், ஆண்டவர் சொல்கிறத கேட்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை, மற்றதெல்லாம் கேட்கறதுக்கு. எத்தனை பேர் விசுவாசிங்க, எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? மற்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஆண்டவர் சொல்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம். அதனால் இந்த நியூ இயரில் ஹாப்பி நியூ இயர் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். என்னன்னா, எந்த நியூ இயர்னா இயர், இஏஆர். இந்த வருஷம் தயவுசெய்து ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கேளுங்க. அதாவது கொஞ்சம் டைம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்கள், டெய்லி காலையில் போய் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து, ஆண்டவர் நீங்கள் எங்கிட்ட என்ன பண்ணுங்கள், சாமுவேலுக்கு மட்டும் ஆண்டவர் ஏன் பேசினார்னா, அவன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவன் கேட்கிறவன், கேட்கிற எவனும் காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதனால் நம்ம கேட்போம், தயவுசெய்து கேட்போம். ஏன்னா ஆலோசனைகளை கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர், புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம எங்கே போனோம், என்ன செய்யணுன்ற ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பேசும் ஆண்டவர், அவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை. சரியா? அதனால் கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவார். அதே மாதிரி 1 Samuel 2:26 கொஞ்சம் வாசிங்க. பாருங்க, அப்போ இவன் சாமுவேல் மறுபடியும் அங்கே பிள்ளையாண்டான் தான் வருது. இங்கிலீஷ் பைபிளில் பாய், பெரியவனாக வளர்ந்து. அதான் இதில் நம்ம சொல்லலாம், இப்போ ஆள் மட்டும் வளர்ந்துட்டா போதாது, எதுலேயும் வளர்ந்துடலாம், எல்லாம் ஆளும் வளரணும். அறிவு கர்த்தருக்கும் இதை நம்ம அதை நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம கற்றுத்தரணும். நீ கர்த்தருக்கும் இப்படி இருக்கணும், பிரியமாக இருக்கணும், மனுஷருக்கும் பிரியமாக இருக்கணும். நம்ம அப்படி இருந்தால் போதும், ஆண்டவர் ஒன்றுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை. அவர் சொல்கிறத கேட்டாலே போதும், நம்ம ஆண்டவர் நம்மளை பிரியம், அவருடைய நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற சில மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல், அதில் ஏசா யாக்கோபில் என்னாச்சு, ஏசா வந்து அலட்சியம் பண்ணனால ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார், யாக்கோபு. ஏலியின் குமாரர்கள், இன்ஸ்பைட் ஆஃப் தே பீங் த பாஸ்டர்ஸ் சன், ஆசாரியருடைய பிள்ளைகளாக இருந்தும் என்ன பண்ணிட்டாங்க, மேன்மை என்ன பண்ணலை தெரியல. ஆனால் குட்டி சாமுவேல் சபையிலே வளர்ந்தான், அவன் ஆண்டவர் பேசுகிறத கேட்டான், ஆண்டவர் அவனை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறாய் மாற்றிட்டார். ஆமேன். அப்போ என்ன கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை கூப்பிடும் போது நீங்கள் அவைலபிளாக இருந்தால் போதும், ஆண்டவர் உங்களை கொண்டு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். நான் அது ஆக்சுவலாக அவர் பேசும்போது, ரெய்னார்ட் போங்கே பேசும்போது, அந்த ஆப்பிரிக்கா கண்டம் மேப்பை போட்டு அப்படியே ஒரு ரெட் கலர் இது அப்படியே ஷேடு கவர் ஆகிற மாதிரி போட்டாங்க. நான் அப்போ நினச்சேன், ஆண்டவரே அதே மாதிரி எங்கள் இந்திய தேசத்தை மாற்றுங்க. முடியுமா? முடியாதா? இந்திய தேசத்தை அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ ஒரு மாதம் டெய்லி இந்த டிவியில் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும்,
நம்ம ஊரில் பாருங்கள் ஜனங்கள் எவ்வளோ பக்தியாக இருக்காங்க. ஐ திங்க் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலில் என்ன பண்ணணும், அந்த அத்தனை அபிஷேகம் ஒரே சிலைக்கு என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ அபிஷேகம், அவ்வளோ வேஸ்ட்டு, அவ்வளோ அபிஷேகம், அதால் நடக்கக்கூட முடியாது. இவங்க தூக்கிட்டு போகிறாங்க தண்ணியில் ஸ்நானம்னு சொல்லிட்டு, இதுக்கு இவங்க கொண்டு போய் தண்ணியில் என்ன பண்ணுறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. பக்தி, அவ்வளோ பக்தி இருக்குது. பாஸ்டர் காலையில் சொன்ன மாதிரி பக்தி உள்ளவர்களை தமக்கு என்று ஆண்டவர் என்ன பண்ணணும். அப்போது நான் நினச்சேன் ஆண்டவர் வந்து ஒரு ரெய்னார்ட் போங்கியை வைத்து, ஆக்சுவலாக ஆப்பிரிக்காவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள். ஆமீன், கைத்தட்டு கொடுப்போமா. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்காக பிரயாசப்பட்டவர்கள். இப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் ஆரம்பத்தில் போனார், அப்போல்லாம் வந்து ஒரு சில கூட ஏற்றுக்கலையாம். அவர் ரெய்னார்ட் போங்கியெலாம் சொல்கிறாரு, ரெமம் நினைவு கூறுறாங்க, அவங்க செய்த ஊழியத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், அறுவடை செய்கிறோம். அதனால் நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோன்னா, இந்த வருஷத்தில் எங்களை இந்தியா விரட்சியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவர் ஒரு ரெய்னார்ட் போங்கியை வைத்து ஆப்பிரிக்காவில் அவ்வளோ, நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து பாருங்கள், அவங்க மீட்டிங்கில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. அது என்ன தெரியுமா, ஆண்டவர் தேடும்போது நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களே கொண்டு பயன்படுத்துவார். நம்ம இந்தியாவில் நம்ம சும்மா நம்ம சாப்பிட்டு நம்ம மட்டும் வாழ்ந்து போடுறதுல அர்த்தமே இல்லை. கரெக்டாக நான் மட்டும் பரலோகம் போக போகிறேன், எனக்கு மட்டும் எல்லா வசனமும் தெரியும், ஆதி அங்கமத்துலேருந்து வெளிப்படுத்தல், அது சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது அதான், தம்பி நான் சொல்லும் போது நீ ரெடியாக இரு, நான் சொல்லும் போது அவைலபிளாக இரு, நான் யார்கிட்ட சொல்கிறேனே நீ கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், சொல்லி ஆகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே சொல்லும் அடியேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிங்கன்னா போதும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். ஆமீன். அதே மாதிரி அப்போது மூணாவது ஒரு காரியம், அதே மாதிரி பைபிளில் பார்த்தீங்கன்னா சவுல், சவுல் அண்ட் டேவிட். சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார், பண்ணாரா இல்லையா, என்னவா அபிஷேகம் பண்ணார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, சவுல் வந்து அந்த அமலேக்கியர் மேல் யுத்தம் வரும்போது ஆண்டவர் சொல்லார், எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்வார், அந்த மிருக ஜீவன்கள், ஆடு மாடு, எதிரிகள் எல்லாரையும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, சத்துருக்களை மட்டும் அழிச்சிட்டு அந்த கொளுத்த இருக்கணும், ஆடு மாடு அதெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. ஆண்டவருக்கு அது பிரியமா இல்லை. ஆண்டவர் சொல்லிடுவார், நீ வந்து 80% ஒபே பண்ணிட்ட, 20% கீழ்ப்படியில், ஆனாலும் எனக்கு அது பிரியமில்லை அப்படின்னு சொல்லி ராஜ்ய பாரத்தை அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டார். நான் ஒரு தடவை அது ஒரு இங்கிலீஷ் படம் கூட பார்த்துட்டு வந்தேன், அந்த சவுல் தாவீது படம். அதில் பார்த்தீங்கன்னா சாமுவேல் அப்படியே கோபமாக பேசிட்டு போவார், அவர் சாமுவேலுடைய சட்டையை மாதிரி பிடிச்சி இழுப்பார் பாருங்க, அந்த இது கிழிஞ்சிரும். அப்போ சொல்வார், நீ இதை கிழிச்ச மாதிரியும் ஒரு ராஜ்யத்தை நான் என்ன பண்ணிடுறேன், பைபிளில் இருக்குது, பைபிள்லேயே இருக்குது, அந்த அவருடைய ஆடையை பிடிக்கும் போது கிழிஞ்சிரும். சாமுவேல் கோபமாக பேசிட்டு போவார், நீ ஏன் ஆண்டவர் கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போது அந்த சாமுவேல் சொல்வார், உன்னை நீ ஆண்டவர் கீழ்ப்படியாதனால உன் ராஜ்யத்தை நான் என்ன பண்ணிட்டேன், கிழிச்சிட்டேன், உன்னை விட என் இதயத்துக்கு ஏற்ற உனக்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், ராஜ்யத்தை கொடுத்துட்டேன். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சவுலுக்கு அப்புறம் யார் ராஜாவாக வந்திருக்கணும், யார் வந்திருக்கணும், யோனத்தான் வந்திருக்கணும், அவனுக்கு பிறகு மேபி போசித் வந்திருக்கணும். ஆனால் இவன் பண்ண தப்புனால யாருக்கெல்லாம் பாதிப்பு, பிள்ளைகளுக்கெல்லாம் பாதிப்பு. அதை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பேசுகிறேன். அப்போ பெற்றோர்களெல்லாம் கையை வச்சு அலையிலேயே சொல்லுவோமா, ஆண்டவரே நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா நம்ம செய்கிற தப்புனால யாருக்கெல்லாம் பாதிப்பு. அதாவது இவன் அரசு என்ன சொல்லுது, கிங், ராஜ்ய மேன்மையை இழந்து விட்டான். ஆண்டவர் சவுல் தாவீதா சாமுவேல் அபிஷேகம் பண்ணவர் தானே, இட் வாஸ் ஆல்சோ அனாயிண்டட் பை காட். ஆனால் கொஞ்சம், ஆனால் இதை கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் கூட நான் ரொம்ப பயந்து பேசுகிறேன். 100% ஆண்டவர் சொல்கிறதில்ல, 80% செஞ்சால் கூட ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 100க்கு 100 நீ கீழ்ப்படியணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறாரு, 100க்கு 100 நம்ம கீழ்ப்படிந்தா அதை தான் ஆண்டு விரும்புகிறார். அதை தான் தாவீதுகிட்ட சொல்கிறாரு, அவன் இனி இதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர். அதனால தான் சொல்கிறாரு, தாவீது எல்லா சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி போவார், போகலாமா போகலாமா அப்படின்னு போகும்போது. அதனால் ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார். அப்போது ஒரு சாமுவேல் வந்து ஒரு சவுல் அந்த ராஜாவாக இருக்க தேவன் தெரிந்து கொண்டார். அந்த அழைப்பில் அவன் தவறும்போது ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார், தாவீதை தெரிந்து கொண்டார். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கோம், சாமுவேல் சொல்லிடுவார், உன் ராஜ்யத்தை நான் பிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்லிடுவார், உன் ராஜ்யம் வந்து உன்னை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமுவேல் மறித்து விடுவார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுல் ஒரு சண்டை வரும், இஸ்ரேல் ஜனங்கள் தோற்றுருவாங்க. சவுல் போய் தமிழில், அது இங்கிலீஷில் தமிழில் என்ன இருக்குன்னு தெரியல, ஒரு அஞ்சனம் பார்க்குற ஸ்ட்ரீட்டை போய் கேட்பான்ல,
குறி கேட்டு யாரை வர சொல்லணும்னு கேட்கும்போது யாரை வர சொல்லணும்? சாமுவேல். நான் அதை நேற்று அதை வாசிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினது, திருப்பியும் சாமுவேல் அதே தான் சொல்கிறாரு, உன் ராஜ்யத்தை உங்ககிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், பிடிங்கிட்டேன், தாவீதை கொடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன யோசனா, சாமுவேல் உயிரோடு இருக்கும்போதே சொன்னதை என்ன பண்ணிருக்கலாம், இவன் கேட்டு மனம் திரும்பி மனம் திரும்பிக்கலாம். உயிரோடு இருக்கும்போது கேட்காத ஆள் உயிர் போன பிறகு கேட்பார். கேட்கணும்னு அவசியமே, அதனால் நம்ம காலத்தை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். ஆண்டவர் நமக்கு ஜீவன் கொடுத்துருக்கும் போது நம்ம காரியங்களை நமக்கு எந்த காரியங்களை வாய்ப்பும் பண்ணும்போது நம்ம விஷபி ரெடி டு ஒபே காட். சாமுவேல் எவ்வளோ அழகாக சவுலுக்கு அட்வைஸ் பண்ணார், இதை செய்யணும் இதை செய்யணும். அது சாமுவேல் அழகாக சொல்கிறத கேட்டு கேட்டு செஞ்சிருந்தார்னா இவர் ராஜாவே இருந்திருப்பார். அவருக்கு பிறகு யோனத்தான், மேய் போசித்து எல்லாமே ராஜாவாக இருந்திருப்பாங்க. அதனால் இ லாஸ்ட் இஸ் கிங்ஷிப் பிகாஸ் ஆஃப் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அதே மாதிரி இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தை மட்டும் நம்ம தியானம் பண்ணி முடிப்போம். ரெண்டு ராஜாக்கள் 7 அதிகாரம், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம முதல்ல யாரை பார்த்தோம், ஏசா யாக்கோபு. ஏசா மூத்தவனாக இருந்தும் சேச புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான், அலட்சியம் பண்ணதுனால தேவனுடைய அழைப்பை நோக்கத்தை என்ன பண்ணான், இழந்து போனான். ஏலியின் குமாரர்கள் ஆசாரியருடைய குமாரர்களாக இருந்தும் அதனுடைய மேன்மை தெரியல. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார், சொல்லும் அடியேன் சொல்கிற ஆண்டவர் என்ன பண்ணார், சாமுவேலை தெரிந்து கொண்டார். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஆனால் ஆண்டவர் சொன்னதை 100% செய்யாமல் 80% தான் செஞ்சார், 20% விட்டுட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இப்போ இன்னொரு ஒரே ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 7 அதிகாரத்துக்கு கொஞ்சம் எடுங்க. 2 ராஜாக்கள் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதில் 3 வசனம் மட்டும் வாசிங்க, 3 வசனம். இப்போ இந்த ஓகே ஓகே இந்த சம்பவம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இது இப்போ ராஜாக்கள் ஆளுகிற காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பின்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பென் அதா சொல்லி ஒரு சிறிய ராஜா வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணான், முற்றுகை ஈட்டுருவான். அவன் தேசத்தை என்ன பண்ணுவாங்க, முற்றுகை ஈட்ட உடனே இவங்களால் என்ன பண்ண முடியாது, வெளியே போகவே இவங்க தேசத்தை விட்டு வெளியவே பொருள் எதுவுமே வாங்க பண்ண முடியாது. அப்போது என்ன ஆகுன்னா, அவன் முற்றுகை போட்டதுனால இவங்களால் வெளியே போக முடியாது, வெளியேருந்து எதுவும் உள்ளே வர முடியாது, உள்ளேருந்து எதுவும் வெளியே போக முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பஞ்சம் ரொம்ப கொடுமையாயிடும். பஞ்சம் என்ன ஆகிடும், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 2 பெண்கள் வந்து அவங்களுடைய குமாரரையே கொன்று சமைத்து சாப்பிட்ற அளவுக்கு போயிடுச்சு பஞ்சம். ஆனால் எலிசா கிட்டே போகிறாங்க. எலிசா என்ன சொல்கிறாரு, நாளைக்கு இந்நேரம் வந்து உங்கள் பஞ்சம்லாம் சால்வ் ஆயிரும். அப்போ என்ன சொல்கிறாரு, நாளைக்கு உங்கள் தேசத்தில் என்ன ஆயிரும், பஞ்சம்லாம் சால்வ் ஆயிரும். அப்போ அதில் வந்து என்ன காரணம்னா, இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறார் பாருங்கள், 6 வசனம் கொஞ்சம் வாசிங்க, 7:6. இதில் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து எதிரிகளுக்கு ஒரு சத்தம் கேட்க பண்ணுறாரு. ஆக்சுவலாக இனிமே சத்துருக்கள் இவங்க யாருமே வரல, இஸ்ரேல் ஜனங்கள் சண்டைக்கே போகல, ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சத்தத்தை மட்டும், ஒரு இராணுவ இறைச்சலின் சத்தத்தை என்ன பண்ணுறாரு, கேட்க பண்ணுறாரு. கேட்ட பண்ணே அவங்க நைட்டோட நைட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கூடாரத்தில் இருக்கிறாங்க, சுற்றி இருக்காங்கல்ல கேம்ப்பு, அவன் ஜீவன் தப்ப ஓடி போயிட்டாங்களாம். எதெல்லாம் விட்டுட்டு, சாப்பாடு துணிமணி பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீவன் தப்ப, அதில் போட்டிருக்கோம், பிராணன் தப்ப என்ன பண்ணிக்கினாங்க, தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். 7 வசனத்தில் இருக்கு. இப்போ இதுதான் கான்டெக்ஸ்ட்டு. இப்போ எலிசா சொன்ன வார்த்தையின்படி நடந்துருச்சு. எலிசா என்ன சொன்னார், நாளைக்கு இந்நேரம் உங்கள் பஞ்சம்லாம் என்ன ஆயிடுச்சு, சீல் சால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டாரு. அப்போ அதே மாதிரி ஆண்டவர் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாரு. ஆனால் இவங்க பாருங்க, அந்த ஆனால் இப்போது இந்த விஷயம் வந்து உள்ளே இருக்க தேசத்தாருக்கு தெரியுமா, இவங்க வெளியே இருக்கிறாங்க. ஆனால் இந்த வெளியே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தில் அப்படியே கனெக்ட் பண்ணி வாசித்தீங்கன்னா, குஷ்டரோகிகள் எப்பவுமே வந்து பட்டணத்துக்குள்ளே வாசகம் பண்ண முடியாது. குஷ்டரோகிகள்லாம் எங்கே தான் இருக்கணும், வெளியே இருக்கணும், பட்டணத்துக்கு வெளியே. அப்போ அதில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் குஷ்டரோகிகளான 4 பேர். அவங்க 8 வசனம் கொஞ்சம் வாசிங்க.
ஆனால் நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நம்ம இது தான் செய்கிறோம். நம்ம இவங்க குஷ்ணரோகி செஞ்சது தான் என்ன பண்ணாங்க பாருங்கள், ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து என்ன பண்ணாங்களாம், புசித்தார்கள் குடித்தார்கள். நான் நல்லா சாப்பிட்ணும், என் குடும்பத்தார் நல்லா சாப்பிட்ணும், நல்லா குடிக்கணும், குடிக்கணும் அந்த குடியில் குடிக்கணும். அப்புறம் பாருங்கள், வெள்ளியையும் சேர்த்து வைக்கணும். என் பிள்ளைங்களுக்காக நான் என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும், கரெக்டாக சேர்த்து வைக்கணும். அதுவும் பாருங்கள், ஒழித்து வைத்தார்களாம். சரி, ஒரு தடவை முடிச்சிட்டாங்க போதும்னு இல்லை, அடுத்த தடவை வந்து செகண்ட் ரவுண்ட். இன்றைக்கி நம்ம தானே செய்கிறோம். நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப்பு நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், சேஃப்டி பண்ணணும். ஆனால் ஆண்டவர் எனக்கு நான் சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் லைஃப் குடும்பத்துக்கு நீங்கள் சேஃப்டி பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்கிறத செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆனால் 9 வசனம் வாசிங்க, 9. அதான் புரியுங்களா, இது வந்து ஆண்டோடைய வசனமே சொல்லிச்சா, நம்ம செய்கிறது. அதனால் தயவுசெய்து, இப்போ நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், முன்னாடிலாம் ஒருத்தர் சொல்லுவார், இப்போ இயர் எவ்ரி இயர் போனஸ் கொடுப்பாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டு போனஸ். அவர் சொல்லுவார், மோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ அவர் சொல்லுவார், நான் என்ன பண்ணுவேன்னா பேங்க்கில் போய் கோல்டு பாராக வாங்கி வச்சுருவேன். அவருக்கு இத்தனைக்கு இருந்து ஒரே பொண்ணு தான், ஒரே ஒரு பொண்ணு. ஓகே, ஆனால் அவருடைய ஸ்ட்ராட்டஜி, ஆனால் அவர் நிறைய ஊழியங்களும் செய்கிறாரு, நிறைய கொடுப்பார். ஆனால் நான் என்ன யோசித்தேன்னா, அதை நம்ம சேர்த்து விற்கிறத விட ஆண்டவருக்குன்னு கொடுக்குறது தான் பெரிய காரியம். ஆமீன். ஏன்னா எண்ணிக்கை வந்து பண மதிப்பிழப்புன்னு சொன்னார், ஒரே நைட்டில் சொல்லிட்டாரா 500, 1000 என்ன ஆகாது, செல்லாது. ஆண்டவர் எனக்கு உணர்த்தின உலக ராஜ்யத்தில் நீங்கள் எவ்வளோ தான், இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கேர்ஃபுல் பாருங்கள், புசித்தார்கள் குடித்தார்கள், பொன்னையும் வெள்ளியும் ஒழித்து வச்சு செகண்ட் ரவுண்டு வராங்க. அப்போ நம்ம இப்போ இந்த புது வருஷம் வந்துச்சா, நம்ம எல்லோரும் என்ன டார்கெட் வைப்போம், இந்த வருஷம் நான் எத்தனை சவரன் சேர்த்து வைக்க போகிறேன். நம்ம ஊரில் அம்மா மாறினா பிள்ளைங்களுக்கு ஓகே சேர்த்து வைக்கணும் தேவை தான், ஆனால் நான் சொல்கிறேன் அதையே நம்ம ஒரு முக்கியமாக வச்சுக்க வேண்டாம். அப்போது ஏன் பாருங்கள், உலகத்தில் இப்போ அன்றைக்கி அவர் சொன்னாரா 500, 1000 செல்லாதுன்ட்டு. அப்போ ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார், நீ உலகத்தில் சேர்த்து வச்சின்னா பண மதிப்பு இழப்புன்னு வந்துச்சுன்னா அந்த பணமே என்ன ஆகிடும், மதிப்பை இழந்துவிடும். ஆனால் நீ பரலோக வங்கியில் சேர்த்து வைத்தால் என்ன ஆகும், அங்கே பண மதிப்பு இழப்பே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் சும்மா சொல்ல, வேத வசனத்தை தான் சொல்கிறேன். பவுல் சொல்கிறாரு, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும். எல்லாம் கையை வைத்து அள்ளிலே சொல்லுங்களா. அப்போ இனிமேலேருந்து இந்த வருஷம் பரலோக வங்கியில் நிறைய டெபாசிட் பண்ணுங்கள். ஆமீன், ஆமீன். பரலோக பேங்க்கில் நிறைய டெபாசிட் பண்ணிங்கன்னா, பவுல் சொல்கிறாரு உங்கள் கணக்குக்கு என்ன பிறகும், நம்ம ஆண்டர் வந்து எல்லாத்தையும் கணக்கு வச்சுருக்காரு. கணக்குக்கு என்ன கொடுப்பார், வட்டி கொடுப்பாரு, வட்டியோட வட்டி கொடுப்பார் கணக்குக்கு. அப்போ ஆண்டர் உணர்த்தினார், எங்கள் தம்பி தலையில் கொட்டின மாதிரி நீ பூமியில் சேர்த்து வச்சினா இங்கே இருக்கிற ராஜாக்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஒரே நாளில் பண மதிப்பு இழப்பு ஆகிவிடும். பரலோக வங்கியில் சேர்த்து வைத்தால் உங்கள் பண கணக்குக்கு பலன் பெருகும். வெளிப்படுத்தல் கடைசியில் சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு அளிக்க தக்கதாக நான் அளிக்கும் பலனை என்ன பண்ணுறேன், தக்க பலனை கொடுக்குறேன்றார். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நான் இப்போ எங்கள் ஜபா கூட யோசிக்கும் போது, போன வருஷம் அந்த 6 விபிஎஸ் வந்தாங்க, அவள் வச்சுட்டு அந்த ஹேண்ட்பேக் அப்படியே வீட்டில் சேரில் இருந்தது. அது லாஸ்ட்டில் எடுத்து பார்த்தா அந்த விபிஎஸ்க்கு காணிக்க கொடுத்துருப்பாங்கள்ல, அதெல்லாம் ஒரு பர்சில் வச்சு. அவர் 2 முன்னாடி எங்கள் ஹைகோர்ட்டில் போய் இது வாங்கியிருக்கேங்க, நினைக்கல ஆட்டோவில் போய் பெட்ரோல்லாம் போட்டிருக்கீங்க, பெட்ரோல் பில்லு எல்லாம். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டா, நான் தான் யோசித்தேன், பரவாயில்ல அவங்க வந்து அவங்களுடைய ஓட்டத்தை கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை தருகிறேன். அதனால் உலகத்தில் நம்ம ரொம்ப சேர்த்து வைக்கணும்னு யோசிக்க வேண்டாம். நான் சொல்ல, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதாவது பாருங்களேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க திடீர்னு இவ்வளோ போகுது, திடீர்னு என்ன பண்ணுது, அந்த காஃபி டே உரிமையாளர் நான் யோசித்தேன், அவரோட பெரிய பிரச்சனைலாம் நமக்கும் வருது கரெக்டாக. ஆனால் நம்ம நிற்கிறோம், நம்மளால் ஜீவன் கூட நிற்க முடியுது. ஏன்னா கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். புரியுதுங்களா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் அந்த எனக்கு எரேமியான்ற பேர்னால எரேமியால் வசனம் இருக்குது. எரேமியா சொல்கிறாரு, லார்ட் யூ ஆர் மை ஹோப் இன் த டே ஆஃப் மை டிசாஸ்டர். இது ஆக்சுவலாக உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. டிசாஸ்டர் டைமில் எனக்கு நம்பிக்கை யாருன்னா என் தேவன் தான்.
அப்போ என் வாழ்க்கையில் இப்போ எவ்வளோ வேலை போச்சு, ஐடி கம்பெனி வேலை போச்சு, என்ன சொல்லுது, அருமையான மனைவியை விட்டு போயிட்டாங்க, அப்போ ஆண்டவர் என்ன செய்வது? அப்போ யூ ஆர் மை ஹோப் இன் த டே ஆஃப் டிசாஸ்டர். அதனால் நம்ம இப்போ இவங்க செஞ்ச மாதிரி புசித்து இந்த வருஷம் வந்துச்சு, புசிப்பேன் குடிப்பேன் வெள்ளியும் பொண்ணையும் கோல்டு பாராக சேர்த்து வைப்பேன்றத விட நீங்கள் உலக பிரகாரமாக சேர்த்து வைங்க, ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி சேர்த்து வைங்க. அதோட பரலோக வங்கியில் நீங்கள் டெபாசிட் பண்ணால் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். ஆனால் இவங்க ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 9வது வசனம் வாசிங்க. அதை நான் இப்போ நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உணர்த்தினது, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும். அந்த இந்நாளை வந்து இந்த ஆண்டுன்னு போட்டுக்கோங்க. இந்த ஆண்டு நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு ஆண்டவர், நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு உனக்கு. நம்மளை கண்டிப்பாக ஆண்டவர் டேக் கேர் பண்ணிப்பார். ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைகள்? அவருடைய பிள்ளைகள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருடைய பிள்ளைகள். நம்மளை ஒரு குறைவு நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டார், குறைவில்லாமல் நம்மளை என்ன பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அதான் விசுவாசிக்கிறேன். என்னையும் நடத்துவார், என் பிள்ளைகளையும் நடத்துவார். ஆமே. நம்ம என்ன, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவருடைய பிள்ளைகள். இந்த ஆண்டு நற்செய்தி அறிவிக்கும் ஆண்டு. அப்போ நம்ம சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவர் நம்ம நம்பி தான் ஒரு ரெய்னார்ட் போங்கேயை வச்சு ஆப்பிரிக்காவை அநேக மக்கள் ஒரு இருண்ட கண்டம்னு சொல்கிற கண்டத்தை வந்து மாற்றினார்னா, இந்தியாவில் ஆண்டவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிப்போம். ஆமே. அதனால் ஆனால் நம்ம அதுக்கு ரெடியாக இல்லைன்னா ஆண்டவர் வேறு யாராவது என்ன பண்ணிவிடுவார், பயன்படுத்துவார். அதுக்கு விட்டுற வேணாம். அவருக்கு அடுத்ததாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு, டேனியல் கொலேண்டான்னு சொல்லி. அவரும் அவரை மாதிரியே ரொம்ப ஃபயராக பேசுகிறார். அவர் சொல்கிறார், அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், காட்ஸ் பர்பஸ் இஸ் லைக் எ மூவிங் ட்ரெயின். ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. நீங்கள் எங்கே நிற்கிறது பெட்டரு? அந்த ட்ராக்கில் நின்னீங்கன்னா ட்ராக்கில் நிற்கிறது பெட்டரா, சைடில் நிற்கிறது பெட்டரா, ட்ரெயினில் ஏறிக்கிறது பெட்டரா? எது நமக்கு ரொம்ப சேஃப், ஆசீர்வாதமானது? தேவனுடைய நோக்கத்தில் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா போதும், அவர் ட்ரெயின் கொண்டு போயிடுவார். நம்ம வந்து எப்படி முடியும்னு சொல்லி பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோன்னா மற்றவங்க தான் அதில் ஏறி போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ண வந்துருக்கோம்? நம்ம வெளியே சும்மா தான் வேடிக்கை பார்க்கணும். அதனால் நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம வந்து பார்வையாளர்கள் அல்ல, நம்ம யார் பக்கத்தார். ஸோ வி ஆர் கால் டு ஃபுல்ஃபில் காட்ஸ் பர்பஸ். தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு. அதனால் நம்ம தயவுசெய்து அந்த ட்ரெயினில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏறிடுவோம். என்னால் முடியாதுன்னு சொல்லி ட்ராக்லேயே நின்றுட்டு இருந்தோன்னா அதோடைய நிலைமைகள் மோசமாக மாறிடும். அதனால் இஃப் யூ டோன்ட் சம்வன் எல்ஸ் வில். நீங்கள் செய்யலைனா, நீ செய்யாவிட்டால் ஆண்டவர் வேறு யாராவது என்ன பண்ணிடுவார், தெரிந்து கொள்வார். அவருக்கு வந்து அவர் ஒரு ஏசா வரலை, யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஏலியின் குமாரர்கள் வரலை, சாமுவேலை தெரிந்து கொண்டார். சவுல் கீழ்ப்படியலை, தாவீதை தெரிந்து கொண்டார். இந்த குஷ்டரோகிகள் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பேப்பரில் இன்னும் ஒரே வசனம் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அழகாக போட்டிருக்கு, தேர் ஆர் ஃபோர் மென் வித் லெப்ரசி. இங்கே பாருங்கள், இந்த நாலு பேரும் சாதாரண அவங்க சரீரத்தில் என்ன இருக்குது? ரோகம், கரெக்டாக ஒரு கொடிய வியாதி இருக்குது. ஆனால் இவங்க தான் அன்னைக்கு போய் அந்த தேசத்துக்கே நற்செய்தி சொன்னாங்க. அப்போ ஆண்டர் என்கிட்ட உணர்த்தின என்னென்னா, பார், ஷேம் ஆன் யூ. ஒன்று பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறது, நமக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஆண்டவர் நல்ல ஜீவன் கொடுத்துருக்காரு. நம்ம கைகாலெலாம் அசைக்க முடியும், பேச முடியும், பாட முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும். ஆமே. இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, அவங்க சரீரத்தில் குஷ்டரோகம் இருந்தது, அதன் மத்தியிலும் தேசத்துக்கே நற்செய்தி அறிவித்தார்கள். இவங்க போய் கேட் கீப்பர்கிட்ட சொன்னாங்க, கேட் கீப்பர் ராஜாட்ட சொன்னார், அந்த தேசத்திலேயே செழிப்பம் மாறிடுச்சு. ஆமேன். அதனால் அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஷேம் ஆன் யூ. என்ன பாருங்கள், நம்ம என்ன, நமக்கு எவ்வளோ ஆண்டர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நமக்கு நல்ல, நம்ம குஷ்டரோகமாக இருக்குது, நமக்கு ரோகமே இல்லை, ஆண்டர் நல்ல சுகம் கொடுத்துருக்காரு. நல்லா பாட முடியும், பேச முடியும், வேதத்தை வாசிக்க முடியும். நம்ம ஆண்டர் செயல்படணும். ஆமேன். நாலு பேர் குஷ்டரோகத்தில் இருந்தவங்களே செயல்பட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம செயல்படலாமா? முடியாது. அதனால் கண்டிப்பாக நம்ம செயல்படுவோம். ஆண்டவர் சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படிவோம்.